புதிய சக்திகளுக்கு வாய்ப்புகள் அதிகம். பிரசாந்த் கிஷோர். இந்த இடம் தான் நிறைய அரசியல் விமர்சகர்களுக்கு இந்த டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க தெரியாத பரிதாபத்துக்குரியவர்களா இருக்காங்க. சீமான் பலரும் வர, ஜம்பாவரும் வர, பாச்சல வரக்கூடிய ஒரு புதிய சக்தி தான். அவரு காமன் மேன்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ். அவரை போல பல லட்சக்கணக்கான மக்களில் ஒருவராக தான் அவர் லீடர் ஆகிறார். நீங்க கேப்டன் விஜயாந்த் மாதிரி 150 பட ஹீரோ, வானத்தை போல வல்லரசு, நடிகர் சங்க தலைவரா வரல. கத்திரிக்காய் முத்துனா சந்தைக்கு வந்துடும். 2024 தேர்தல் காலத்துல அவரு 20 ஆண்கள் 20 பெண்களை விட்டு தனிச்சுதான் நிற்பாரு. அப்போ இந்த பொய் சொன்னவர்கள் எல்லாம் மூக்கறுப்பட்டு நிற்பாங்க. எடப்பாடி பழனிசாமியும் பரிதாபமா நிற்பாரு. விஜய் கூட வந்து விஜய் வரலாம். 234 தொகுதியிலேயே நூலகம் ஆரம்பிச்சாங்க. நல்ல விஷயம், பாராட்டத்தக்கது. விஜயை பாராட்டுறேன், மனசார பாராட்டுறேன், குருதி கூட பாராட்டுறேன். விஜய் மாதிரி அஜித்தும் செய்யணும், சூர்யாவும் செய்யணும், அவங்களும் வரணுங்கன்னு என்னோட வரவேற்க தயாரா இருக்கிறேன். டிவி பெட்டியை உடைச்சிக்கிட்டு திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம்னு தேவ் பிரசாந்த் கிஷோரோட ஆலோசனையில் ஒரு இஷ்யூவை எடுத்து நின்னாரு. அப்போ நானே ஆ சூப்பர்னு கமலஹாசன் டி நகர்லையும் மயிலாப்பூர்லையும் 16% வாக்கெடுத்தார். ஆனால் தேவர் மகனில் நடித்தவர், விருமாண்டியில் நடித்தவர், முதுகுளத்தூர்லையும் விசிலம்பட்டிலையும் 1% ஓட்டு கூட அவருக்கு இல்லை. அந்த இடம் தான் நம்ம அஜித்துக்கு வந்து ஒரு கிரிப்பாக வரும். நாளைக்கு அவர் தனிச்சு அஜித் நின்னா கூட லிங்குஸ்டிக் மைனாரிட்டிலாம் அஜித்திட்ட கன்சால்டேட் ஆகுதுக்கு வாய்ப்பு வரும். சாதி வாரியை பொறுத்த வரைக்கும் ராகுல் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார் சார், எங்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் மறுநாளே சாதி வாரி கணக்கெடுப்பு எடுப்போம் அப்படின்றாரு. நீங்க ஆதரவு தர நரேந்திர மோடி ஏன் சார் இன்னும் பண்ணாம இருக்கிறார் இந்த 9.25 வருஷத்துல? மோடியும் இதற்கு எதிரானவர் அல்ல, மோடியும் இதற்கு எதிரானவர் அல்ல. என்ன சொல்றீங்க சார், ஏன் சார் அப்புறம் எடுக்காத இருக்காரு 9.25 வருஷமா? அரசியல் இதுல வந்து மோடிக்கு வந்து சப்போர்ட் பண்றது அப்பர் காஸ்ட். தமிழ்நாட பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் டேஸில் வந்த மிக முக்கியமான கமெண்ட் வந்து புதிய சக்திகளுக்கு வாய்ப்புகள் அதிகம். பிரசாந்த் கிஷோர் இதை சொல்கிறாரு. சவுத் இந்தியாவோட பிரசாந்த் கிஷோர், நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்க புதிய சக்திகள் யாருன்றதை. எந்தெந்த கட்சியில் அவர் மீன் பண்ணுறாரு, அவரோட கணிப்பு எதை வச்சு சொல்கிறார் சார்? இந்த ஜம்பிங் வச்சா சீமானை மட்டுமே குறிப்பிட்டுறாரா? அண்ணாமலையும் சொல்கிறார் அவர், விஜயம் இருக்கார் அதில். ஏன் அஜித் கூட வரலாம், கண்டிப்பாக அஜித் கூட வரலாம், சூர்யா கூட வரலாம். இப்போ 24 களத்தில் சீமான் புதிய சக்தியாக இருக்கிறார். இந்த இடம் தான் நிறைய அரசியல் விமர்சகர்களுக்கு இந்த டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க தெரியாத பரிதாபத்துக்குரியவர்களாக இருக்காங்க. எஸ், பரிதாபத்துக்குரியவர்களாக இருக்காங்க. டாக்டர் ஐயா, அண்ணன் வைகோ, கேப்டன் விஜயகாந்தெல்லாம் ஸ்டாச்சுரேட்டட் ஃபோர்ட்ஸ். சீமான் புதிய சக்தியாக 1%. கலைஞரும், எஸ் பூமி, கலைஞரும் புரட்சி தலைமை இருக்கும்போது வந்தவர். அவங்க மறைவுக்கு பிறகு 4-7 ஜம்பில் போயிட்டு இருக்காரு, பாய்ச்சலில் போயிட்டு இருக்கிறாரு. அவர் பாய்ச்சலில் போகிறதவரை புதிய சக்தி தான். வளருங்கட்சியாக இருக்கிறதவரை அவர் புதிய சக்தி தான். என்னைக்கு அவர் ஸ்டாச்சுரேட்டட் ஆகிறாரோ, ஆக மாட்டாருன்னு தான் நான் கருதுறேன். அவருக்குள்ள வரவேற்பு வளையத்தெல்லாம் பார்க்கும்போது அப்போந்தான் அவரை வந்து கூட்டணி போகக்கூடிய ஒரு கட்சிங்கிற வார்த்தையே பேச முடியும். அதில் ஜம்பிங்காக 4வது முறை போகும்போது மக்கள் நம்பிக்கை கூடும். 4வது முறையும் ஜம்பி பண்ணிட்டாருன்னா 5வது முறையும் ஜம்பிங்கை தான் அவர் பார்ப்பார். ஸோ சீமான் பலரும் வர, ஜம்பாவர் வர, பாய்ச்சலில் போகிறது வர, அவர் பாய்ச்சலில் வரக்கூடிய ஒரு புதிய சக்தி தான். அவர் காமன் மேன்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ். அவரை போல பல லட்சக்கணக்கான மக்களில் ஒருவராக தான் அவர் லீடர் ஆகிறார். நீங்கள் கேப்டன் விஜயாந்த் மாதிரி 150 பட ஹீரோ, வானத்தை போல வல்லரசு, நடிகர் சங்க தலைவராக வரல. சாதாரண ஒரு எளிய குடும்பத்திலிருந்து அடுப்பில் நிற்கிற சூட்டில் காய வச்சு போட்டுட்டு போகக்கூடிய அளவுக்குள்ள ஒரு ஏழ்மையான குடும்பத்திலிருந்து சாதாரண ஒரு ஏழை மக்கள், எளிய மக்களில் ஒருத்தராக இருந்து வரக்கூடியவர் தான். அது வந்து தான் பல்கி பெருகுது. 1-4-7 4 லட்சம், 16 லட்சம், 30 லட்சம், இன்னும் 60 லட்சமாக 1 கோடியாங்கிற அளவில் அது பல்கி பெருகிட்டு இருக்குன்னு சொன்னால் அவர் புதிய சக்தி தான். அவர் புதிய சக்திங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள், அவர் பாய்ச்சலில் போகிறாருங்கிறத கண்டு பொறுமுவர்கள், வைத்தறிச்சல் போடக்கூடியவர், அவங்களுக்கு எதிராக கூட்டணி போகிறாருன்னு பொய்ய சொல்கிறாங்க. கத்திரிக்காய் முத்துனா சந்தைக்கு வந்துடும். 2024 தேர்தல் காலத்தில் அவர் 20 ஆண்கள் 20 பெண்களை விட்டு தனிச்சு தான் நிற்பார். அப்போ இந்த பொய் சொன்னவர்கள் எல்லாம் மூக்கறுப்பட்டு நிற்பாங்க. எடப்பாடி பழனிசாமியும் பரிதாபமாக நிற்பார். அவர் பொய்யா ஒரு வதந்தியை கிளப்பி மக்கள்கிட்ட வந்து ஆதரவு வளையத்தை பெற்றிட முடியாது. கண்டிப்பாக அது அவர் வந்து அது பொய்யின்னு தெரிஞ்சு வரும்போது அவருக்கு பெரிய பாதகம், கிடைக்கக்கூடிய பாதகத்தோட பெரும் பாதகத்தை ஏற்படுத்தும். அவருக்கு ஆனஸ்ட்டாக அவர் போகணும்னா மோடியா எடப்பாடியான்னு கேட்டு 40 ஜெயலலிதா மாதிரி நாங்கள் தனிச்சு போகிறோங்கிறத இப்போவே சொல்லிடலாம். பல நிரூபிக்காத அவர்கிட்ட யாரும் கூட்டணி வரமாட்டாங்க. ஸோ இவர் புதிய சக்திங்கிறதை, பாய்ச்சல் சக்தி என்பதை பொறுக்க முடியாத எடப்பாடி பழனிசாமி தரப்பு தான் இவருக்கு எதிராக அந்த வதந்திகளை பரப்புறாங்க. புதிய சக்தி அப்படின்றது சீமானை மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லைங்களா சார்? இப்போ களத்துக்குள்ளே அவர் மட்டும்தான் இருக்கிறார். அவர் மட்டும்தான் எந்த எலெக்ஷனில் சொல்கிறாரு, அவர் சிஎம் ஆவன்னு சொல்ல வராரா, எதை வச்சு சார் சொல்கிறார்?
சீமான் சிஎம் நீங்க வந்து பாச்சல வச்சு சொல்றீங்க 1% 4% 7% நெக்ஸ்ட் 15 2026 ஒரு 25% வாங்குவார்னு சொல்ற ஒரு லாஜிக் இருக்கு. பாச்சல பாச்சல அவரோட லாஜிக் என்னன்னு கேக்குறேன். பாச்சல போறது வரை சீமான் புதிய சக்தி தான். பாச்சல போறது வரை புதிய சக்தி தான். கண்டிஷன் அப்ளை பாச்சல போணும் அவ்வளவுதான். விஜய் மாதிரி அஜித்தும் செய்யணும், சூர்யாவும் செய்யணும், அவங்களும் வரணும்னு என்னோட வரவேற்க தயாரா இருக்கிறேன். கண்டிப்பா விஜயகாந்த் கமலஹாசன் மாதிரி ஒரு இடம் விஜய் அஜித் சூர்யா போன்றவங்க வந்தா கண்டிப்பா இருக்கு. சினிமா நடிகர்கள் வந்தா தப்பு இல்லைன்றீங்களா சார்? எல்லாருமே வந்துட்டா மக்கள் ஜனநாயகத்துல தான் ஏத்துக்கணும். சீமான் வந்து அது வந்து அளவுக்கரிய சிறை கவர்ச்சின்னு சொல்றாரு. பட் நான் ரஜினிகாந்த் அண்ணனையே வரணும்னு சமநீதி சூறையாடலுக்கு எதிராக வரணும்னு ஆதரிச்சவன். நான் எல்லாத்துக்கும் ஒரு யாட்சிக்கெல்லாம் தான் நான் பார்க்க முடியும். விஜயகாந்த் கமலஹாசன் மாதிரி விஜய் அஜித் சூர்யா வந்தாலும் ஒரு வாக்கு வலிமை உண்டு. என்ன சொல்றாங்க எப்படி சொல்றாங்க அன்னைக்குள்ள சூழ்நிலையை பொறுத்து அந்த வாக்கு வலிமை இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கமலஹாசன் வந்தார், கமலஹாசன் டி நகர்லையும் மயிலாப்பூர்லேயும் 14% வாக்கெடுத்தார். அவர் வந்து கலைஞர் முரசொலி விழா அதெல்லாம் போயிட்டு தான் இருந்தார். கடைசியில் டிவி பெட்டியை உடச்சிக்கிட்டு திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டான்னு தேவ் பிரசாந்த் கிஷோரோட ஆலோசனையில் ஒரு இஷ்யூவை எடுத்து நின்னார். அப்போ நானே ஆ சூப்பர்னு சந்துரு என் ஃப்ரெண்டு கமலஹாசனுக்கு ரொம்ப வேண்டியவர் தான் வந்துட்டார், நாட்டுக்கு தியாகம் பண்ண ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் வரணும் தலைவராகணும்னு நானே அந்த டிவி பெட்டியை உடைச்சதுமே நானே ஒரு ஒரு ஆதரவு வலையை எக்ஸைட்டட் ஆகி நம்ம இது பண்ண ஒரு இஷ்யூ எடுத்தார். சரி, அந்த இஷ்யூ எடுத்தவர் ஓட்டு எப்படி எடுத்தாருன்னா டி நகர்லேயும் மயிலாப்பூர்லேயும் 14% வாக்கிட்ட எடுத்தார். ஆனால் தேவர் மகனில் நடித்தவர், விருமாண்டியில் நடித்தவர், முதுகுளத்தூர்லேயும் விசிலம்பட்டிலும் 1% ஓட்டு கூட அவருக்கு இல்லை. பார்த்துக்கலாம், அவருக்கும் அது தெரியும். நம்ம ஒன்று ஏன்னா பொய்யா சொல்ல போகிறோம், அரசியல் வேறு சினிமா வேறு. ஸோ படத்தை வச்சு மக்கள் வந்து இல்லை போட மாட்டாங்க. ஒரு பாப்புலர் ஃபிகருக்கு ஒரு ஓட்டு உண்டு. அப்போ கமலஹாசன் பிராமண சமூகத்தை சேர்ந்தவர், அவர் முற்போக்கான சிந்தனையாளர், ஜாதி மதம் கடந்தவர், நிறைய ஜாதி கடந்த திரையுலகத்தில் பல திறமைகளை ஊக்குவித்தவர், எக்ஸ்ட்ராடினரி. அதை நம்ம அந்த அவரை வந்து நாம அந்த இடத்துக்குள்ள விரல் நீட்டி அவருக்கு மேலே காஸ்டிஸ்ட்லாம் நம்ம குற்றம் சாட்டலை. அவரோட கருத்துக்கள் எல்லாம் நிறைய பிராமணர்களுக்கே மெஜாரிட்டி பிராமணர்களுக்கே பிடிக்காதுங்கிறது 100% உண்மை. ஆனால் வாக்குன்னு வரும்போது அவருக்கு 14% டி நகர்லையும் மயிலாப்பூர்லையும் விழுந்ததுன்னா லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ், அப்பர் காஸ்ட், அப்பர் எலைட்ஸ், பிராமின்ஸ் தான் அவருக்கு போட்டாங்க. தேவர் மோகனுக்கும் விருமாண்டிக்கும் உசிலம்பட்டியிலையும் முதலத்துலையும் வாக்கு விழல. அந்த இடம் தான் நம்ம அஜித்துக்கு வந்து ஒரு கிரிப்பாக வரும். நாளைக்கு அவர் தனிச்சு அஜித் நின்னா கூட லிங்குஸ்டிக் மைனாரிட்டிலாம் அஜித்திட்ட கன்சால்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு வரும். ஓ, ஜாதி இது அதை எதுவுமே கவலைப்படாமல் இது பண்ணுவாங்கன்றீங்களா? கண்டிப்பாக அஜித்துக்கு வந்து வாய்ப்பு வரும். எப்படி வரும்னா அப்பர் காஸ்ட், லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ், அப்பர் மெண்டாலிட்டி காஸ்ட், தீவிர ரசிகர்கள், அவருக்கு எதிராக எந்த குற்றச்சாட்டும் இல்லை. ஸோ அவர் ஆர்கானிக்காக இருக்காருன்னு சொல்லும்போது அவர் வந்தாலும் அவருக்கு ஒரு வாக்கு வலிமை வரும். நம்ம சொல்கிறோம் ஜென்டில்மேன் அப்படின்ற ஒரு பிம்பம் இருக்கு இருக்கு. ஸோ அவருக்கு மெரிட்ஸ் எல்லாம் சொல்லிக்கணும், இஷ்யூவை சொல்லிக்கணும், அவருக்கு ஒரு வாக்கு வலிமைன்னு சொல்லணும். இவர் சூர்யா இஷ்யூஸை சொல்லிட்டு தான் இருக்கிறாரு, பல இஷ்யூஸை எடுத்துகிட்டு இருக்கிறாரு, கன்சிஸ்டண்டாக இஷ்யூஸை பேசிகிட்டு இருக்கிறாரு. சூர்யா வந்தாலும் ஒரு வாக்கு வலிமை இருக்குது. அதே மாதிரி விஜய் வந்தாலும் ஒரு வாக்கு வலிமை இருக்குது. விஜய் அஜித் சூர்யா வந்தால் வாக்கு வலிமை இருக்குது. இதற்கு எக்ஸாம்பிள் விஜயகாந்த் கமலஹாசன். இந்த கமலஹாசன் தான் சினிமா வேறு அரசியல் வேறுன்னு சொல்லும்போது கமலஹாசன் யார், அவர் ஐடென்டிட்டி என்னங்கிறது தான் டி நகர்லேயும் மயிலாப்பூர்லேயும் இது பண்ணுது. மைக்ரோவா எல்லாமே ஆய்வு பண்ணி சொல்லணுங்க, சும்மா முட்டைச்சாத்தான் குட்டையில் விழுந்தாண்டி பேசிட்டு போகக்கூடாது. நான் சொல்றது டேட்டா அடிப்படையில் கமலஹாசன் ஆய்வு பண்ணி சொல்றேன். அப்போ அந்த டேட்டா அடிப்படையில் அஜித் வந்தாலும் அஜித்துக்கு வந்து ஒரு பெரிய பேக்கிங் இருக்குங்கிறத நாம சொல்றோம். ஷாமோரை போயிட்டு பாருங்க, சவுக்கு சங்கரை கேட்டு பாருங்கன்னு மற்ற பத்திரிகையாளர் எல்லாம் சொல்றீங்க. இதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா நீங்க அந்த பொலிட்டிக்கல் அனலைஸ் பண்றதுல கிங்கு சார். அதாவது சாதி வாரி ஆகட்டும், மற்றபடி அந்த பாய்ச்சல் அதை வந்து கண்டுபிடிக்கிறதுல ஒரு கிங்காக இருக்கீங்க. உண்மையாகவே சொல்லணும், நீங்கள் ஏன் கிங்காக இருக்கீங்க நான் ஒத்துக்கிறேன்னா, நீங்கள் சொன்னதெல்லாம் நடந்துட்டு வருது. நடக்கலைன்னா நீங்கள் கிங் இல்லைன்னு நான் நேரடியாக சொல்ல போகிறேன். நான் ஒரு நெறியாளர் தான், ஓகேங்களா? இந்த தேங்க்யூ சார். இந்த சாதி வாரியை பொறுத்த வரைக்கும் ராகுல் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு சார், எங்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் மறுநாளே சாதி வாரி கணக்கெடுப்பு எடுப்போம் அப்படின்றாரு. நீங்க ஆதரவு தர நரேந்திர மோடி ஏன் சார் இன்னும் பண்ணாம இருக்கிறார் இந்த 9.25 வருஷத்துல? சரியான கேள்வி மோகன்ராஜ். முக்கியம் தானே சார் அது?
நான் ப்ரெடிக்ஷன் பண்ணேன், ஒரு பாலிடிக்ஸ் பண்ணேன், ஒரு கவர்மெண்ட் நடத்தது ரொம்ப முக்கியமாக தானே தேவைப்படும். நிச்சயமாக ப்ரூவ் பண்ணி நீங்கள் என்ன சரியான கேள்வியில் கானர் பண்ணுறீங்க. நான் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஆதரவானவன். டாக்டர் ராமதாஸ்கிட்டே அந்த தீர்வு என்னன்னு சொல்லும்போது ஜாதிவாரி கணக்கெடுங்கிறத ஆலோசனை சொன்னவன், அவரும் அதில் உறுதியாக இருந்தார். பீகா கோட்டில் சந்திக்கும் போது நாடார் பிரதிநிதியாக நான் டாக்டர் ஐயாவை சந்திச்சிருக்கிறேன். முக்குலத்தூர் பிரதிநிதியாக நகைமோன் அண்ணன் வருவாப்பில் எக்மோரில் பீகா ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருந்து அந்த ஹோட்டலில் தான் ஆய்வு நடத்துவோம். உடையார் சமூகத்தை சேர்ந்தவங்க வருவாங்க. எல்லாரும் பார்க்கும்போது ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறத நாம் அன்னைக்கு அதில் தீர்மானித்தோம். இது வந்து டாக்டர் ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாம் வன்னியர் சங்கம் நடத்தும் போதே அந்த முடிவு எடுத்தோம். அதுக்கப்புறம் ஒரு அரசியல் சக்தியாட்டு அதை முன்னெடுத்தது டாக்டர் ஐயா தான் தமிழ்நாட்டில். மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. ஒவ்வொரு கட்டத்திலையும் அதை ஜாதிவாரி கணக்கெடுத்து நியாயம் பண்ணணுங்கிறதான் அவர் சொன்னார். அந்த வகையில் அவர் நியாயமாக தான் நடந்துக்கிட்டார். அதே அதுக்கப்புறம் நாம் தமிழர் சீமான் ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறத நான் தலித் மூமெண்ட்டுங்கிறத உடைக்கிறதுக்கும், தேவேந்திர குல வேளாளர் தேவர் ஒற்றுமை அதற்காகவும், பறையர் படையாட்சி ஒற்றுமைக்காகவும் எல்லா ஜாதியும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினேன்னு பெரிய அமைப்பு ரீதியாக களத்துக்குள்ளே புகுந்துக்கிட்டு கடுமையான இதை எடுக்காமல் சமூகநீதியை பற்றியெல்லாம் பேசக்கூடாதுன்னெலாம் அவர் பேசுகிறாரு. இன்னும் சொல்லப்போனால் கன்ஷிராம்பாணியில் பல சமூகங்கள், அந்த சமூகங்கள் பேரை நான் தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கிறேன். அந்த சமூகங்கள் பரவலாக வாழக்கூடிய யாதவர், செங்குந்தர், விஸ்வகர்மா இவங்களோட எண்ணிக்கையெல்லாம் பெருசாக இருக்குங்கிற அடிப்படையில் இந்த சமூகங்களுக்காகவும் அவர் ஒட்டுமொத்தமாக டிரான்ஸ்பரண்டாக இது தெரியட்டுங்கிறதுக்காக சீமான் பண்ணுறாரு. நான் 35 வருஷமாக ஜாதிவாரி கணக்கு எடுப்பேன்னு சொல்லக்கூடியவன். மோடி அவர்களும் 2013 பேசும்போது காங்கிரஸ் எடுத்து வச்ச கணக்கை நாங்கள் வெளியிடுவோம் தான் சொன்னார். பீகாரில் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு பாஜக ஆதரிச்சிருக்கிறாரு. யூபியில் கேசவ பிரசாத் மௌரியா ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஆதரவாக தான் சொல்கிறாரு. அமித்ஷாவும் நாங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிரில்லைன்னு தான் சொல்கிறாரு. இதை சுனில் கனகூல் மூலமாக ராகுல் காந்தி எடுத்துட்டாரு. ராகுல் காந்தியை பாராட்டுறேன். ராகுல் காந்தி எடுத்தனால ஓபிசிகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் வந்திருக்கு. அந்த குர்மி கம்யூனிட்டி சீஃப் மினிஸ்டர்னு சொல்லும்போது சாகு கம்யூனிட்டியை பற்றி பிரதமர் பேசுகிறாருன்னா குர்மிக்கு ஒரு முக்கியத்துவம் வரும்போது சாகுக்கு ஒரு முக்கியத்துவம் வரும், நாடாருக்கு ஒரு முக்கியத்துவம் வரும்போது தேவருக்கு ஒரு முக்கியத்துவம் வரும், கள்ளருக்கு ஒரு முக்கியத்துவம் வரும்போது முத்தரையருக்கு ஒரு முக்கியத்துவம் வரும். இது வந்து சமூக கட்டமைப்பில் இது உண்மை. அப்போ தேவர் சமூக ஆட்சியை ஜெயலலிதா பண்ணும்போது தான் நாடார்கள் எழுத்து அடிப்பாங்கன்னு, நாடார்களை இன்னைக்கு 16ஆம் தேதி சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மறைமுறன்னு கள்ளருக்கும் ஜாதியை ஜெயலலிதா அம்மையார் சொன்ன, கள்ளருக்கும் ஜாதியை தான் யாம்பாணியில் தான் நான் இருப்பேன் சொன்ன நாள். ஸோ ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது வரும்போது எல்லா ஜாதியும் தங்களோட உரிமைகளையும் எண்ணிக்கையும் உணர்வாங்க. ஸோ அந்த வகையில் நான் இதை முழுக்க ஆதரிக்கிறேன். மோடியும் இதற்கு எதிரானவர் அல்ல, மோடியும் இதற்கு எதிரானவர் அல்ல. என்ன சொல்றீங்க சார்? சார் அப்புறம் எடுக்காத இருக்காரு 9.5 வருஷமா அரசியல். இதுல வந்து மோடிக்கு வந்து சப்போர்ட் பண்றது அப்பர் காஸ்ட். வாஜ்பாயும் அத்வானியும் சோனியா அம்மையார்கிட்ட தோத்தம் பிறகு அப்பர் காஸ்ட் பிளஸ் ஓபிசி இதுல சோனியா அம்மையாரை தோக்கடிச்சது மோடி. இன்னைக்கு பிராமின்ஸ் வந்து மோடிக்கு பேக்கிங் கம்யூனிட்டியா இருக்கிறாங்க. அப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும் வேண்டாங்கிறதுல ரெண்டு தரப்பு இருக்குது. ஜாதிவாரி கணக்கு வேண்டான்னு கூட தரப்பு மோடிக்கு முழுமையாக சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணுங்கிறத சுனில் கனகூல் அட்வைஸில் ராகுல் காந்தி எடுத்துகிட்டு வராரு. எதுக்கு வேண்டான்றாங்க சார்? வேண்டான்னு ஜாதி நீங்கள் சொல்கிற ஃப்ராங்காக கேட்குறேன் சார். பிராமின்ஸ் வேணான்றாங்க, பிராமினோட சப்போர்ட் மோடிக்கு இருக்குதா சொல்கிறீங்க, எதுக்கு பிராமின்ஸ் வேண்டான்றாங்க? அதாவது அரசியல் அரங்கத்துக்குள்ள பிராமின்ஸ் வேண்டான்னு சொல்கிறது அவங்க உரிமை. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடந்தனா யார் என்ன இருக்காங்கன்னு தெரிஞ்சு போகும். அந்த வெளிப்படைத்தன்மை வேணுங்கிறது நம்ம உரிமை. அதாவது 2-4% இருக்கிற பிராமின்ஸுக்கு 10% இடஒதுக்கீடு கிடைக்குது, அது கிடைக்காம போயிடும், மற்றவங்களுக்கு கிடைச்சிடும் அதிகமாக, உண்மையாலுமே கிடைக்க வேண்டியவங்களுக்கு கிடைச்சிடும் அப்படின்றது தடுக்கிறாங்க. அது மோடி சரின்றாரு, அதை தான் சொல்ல வரீங்க. நிச்சயமாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் வந்து பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடுன்னு சொன்னார். அவர் தோத்ததும் பன்ருட்டி ராமச்சந்திர அண்ணன் ஆனைமுத்து ஐயா, ஆனைமுத்து தான் அதை 60 உயர்த்தணும்னு சொன்னார். சீமான் அவரை ஆனைமுத்துவை பற்றி ரெகனைஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனைமுத்துக்கு சாதனையும் வன்னியர் சமூகத்தை சேர்ந்த அவரை சீமான் மட்டும்தான் அதை ரெகனைஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. மற்றவங்களும் ஆனைமுத்தோட இதை ரெகனைஸ் பண்ணணும்னு தான் என்னோட எண்ணம். பொருளாதாரம் மாறும் சார். எங்கள் அப்பா கோடீஸ்வரனாக இருப்பேன், நான் ஏழையாக இருப்பேன். என் பையன் கோடீஸ்வரனாக இருப்பான், என் கொள்ளு பேர ஏழையாக இருப்பேன். மாறும்ல சார் பொருளாதாரம். சாதினா நம்ம ஒரு 500-600 வருஷமாக அடிமைப்பட்டு கிடந்த சாதிக்கெல்லாம் ஒரு லெவல் வரும். அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் ஒரு 300 வருஷம் கழிச்சு எல்லாத்தையும் காமன் பண்ணிடலாம், எல்லாமே ஓபிசி ஆக்கிடலாம். அதைத்தான் தோல்வி அடைஞ்சதும் மக்கள் தலைமை எம்ஜிஆர் வந்து 31%ங்கிறத 50% ஆக்கினார். அதே மாதிரி எஸ்சிஎஸ்டி கான்ஸ்டியூட் அமெண்ட்மெண்ட் வந்து மோடி பண்ணி கொடுத்தார். 3 ஸ்டேட்லேயும் தோத்ததும் இடபிள்யூஎஸ்க்கு 10% கொடுத்தார். இப்போவும் இந்த ராகுல் காந்திக்குள்ள எஃபர்ட் என்ன இருக்குன்னு பார்ப்பார். பார்த்துட்டு ராகுல் காந்தி கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதத்தை அவர் கையில் எடுத்துட்டு ராகுல் காந்தியை டிசார்ம் பண்ணி கையறு நிலையில் ஆயுதம் மற்றவராட்டம் ஆக்குவார்.
50% மேலே இட ஒதுக்கீடு போகலான்னு சொல்லுவார். ஜாதி வாரி கணக்கெடுப்புக்கு மோடியை ஆதரிப்பார். மோடியும் அரசியலில் இருக்கார். ஹி ஹாஸ் டு வின். அதனால தான் அமித்ஷா வந்து நாங்கள் அதுக்கு எதிர் இல்லைன்னு சொல்லிட்டாரு. எப்படி இருக்குன்னு இதில் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. இந்த மாநில இதை பார்த்துக்கிட்டு அது எடுக்கணுங்கிற இது மக்களுக்கு உணர்வாக இருந்ததுன்னா இந்து மக்கள் ஓபிசி இந்து மக்கள் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும்னு ஆசைப்படுறாங்க. எடுத்துருவோன்னு எடுத்துருவார். அவ்வளவுதானே. பீகாரில் அதுக்கு ஆதரவு அளிச்சு தானே சஞ்சய் ஜெய்ஸ்வாலேருந்து சாம்ராட் சௌத்திரிலேருந்து சுஷில் மோடியிலேருந்து எல்லா பாஜகக்காரங்களும் கிராஜ் சிங்லேருந்து ஆதரவு கருத்தை தானே பீகாரில் நீட்டுறாங்க. எப்போ எடுப்பார் சார் அதுக்கான அறிவிப்பு வருமா சார்? இப்போ பெண்கள் மசோதாவுக்கு வந்து என்ன சொன்னார், நாங்கள் ஜஸ்ட் மசோதா தாக்கல் பண்ணுறோம், இது ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு தான் பண்ணுவோம் அப்படின்னு. அந்த மாதிரியாவது ஒரு எலெக்ஷனுக்குள்ளே ஒரு ஓட்டு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஜாதி வாரி கணக்கெடுப்பு ரெண்டு விஷயம் மோகன் ராஜிட்ட சொன்னேன். எம்ஜிஆர் 31-50 ஆக்குனதும் எஸ்சிஎஸ்டி கான்ஸ்டியூன் அமெண்ட்மெண்ட் பண்ணி கொடுத்ததும் 10% கொடுத்தது மாதிரி இந்த ரிசல்ட்டு எடுக்க சொல்லணும்னா கண்டிப்பாக எடுப்பாங்க. தேர் இன் பொலிட்டிக்ஸ், தே ஹாவ் டு வின். நான் மோடி நெஹ்ருவோட புகழ் பெற்று மிகப்பெரிய தலைவராக வரணும், மூன்றாவது முறையும் வெற்றி பெறணும்னு நினைக்கக்கூடியவே ஜாதி வாரி கணக்கெடுப்பை சூழ்நிலைக்கு தக்கன முடிவெடுத்து எடுங்கன்னு தான் சொல்கிறேன். ஸோ எடுங்கன்னு தான் உங்களோட இது. அந்த கருத்தில் நீங்கள் உடன்படல, மோடிக்கு உடன்படல, அவருடைய மோடி வந்து மாட்டேன் பத்தி கருத்துக்கு இது வரைக்கும் மாட்டேன் அப்படின்னு இருக்காரு. எங்க அரசியல் தலைவர்கள் லாபத்தை பார்ப்பாங்கங்க. மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு, நம்ம முதல்வர், நீங்க அந்த காங்கிரஸ் எடுத்து வச்சதை வெளியிட சொல்றாரு, நீங்க ஒரு கமிட்டி போட்டிருக்கீங்க, அந்த கமிட்டி ரிப்போர்ட்டை வெளியிடன்னு சொல்றாப்ல. சீமானும் டாக்டர் ராமதாஸும் ஸ்டாலினுக்கு நெருக்கடியை கொடுக்குறாங்க. ஸோ இஷ்யூ பேஸ்டா நானும் அதை வரவேற்கிறாங்க. என்னோட கொள்கையும் அதுதாங்க. இப்போ அப்ப என்ன சார் இருக்கு அந்த காங்கிரஸ் வச்சிருக்கிற அந்த ரிப்போர்ட்ல என்ன சாதியே இருக்கு சார்? அது வந்து வெளியிட்டாங்கன்னா தெள்ள தெளிவா நமக்கு தெரிய வரும். தெரிஞ்சு வந்திருக்குமா சார்? சில ரிப்போர்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல பரையர் சமூகம் இவ்வளவு, தேவேந்திர குல வேளாளர் இவ்வளவு, அருந்ததி இவ்வளவுலாம் ரிப்போர்ட் வருது. பட் அது வந்து கன்ஃபார்ம்டு இல்லை. அந்த ரிப்போர்ட் எடுத்து மட்டத்துல இருந்து லீக் ஆகுறதுதான். நம்ம அதை உறுதியாக நம்ம சொல்ல முடியாது மோகன்ராஜ். இதில் மோர்ச்சா பிஜேபி தலைவர் காபு கம்யூனிட்டி சேர்ந்தவங்க அந்த டெக்னிக்கல் இஷ்யூ தான் சொல்கிறாரு. ஒரு ஸ்டேட்டில் ஃபார்வர்டில் இருக்க கம்யூனிட்டி, ஒரு ஸ்டேட்டில் பேக்வேர்டு இருக்குது, ஒரு ஸ்டேட்டில் எஸ்சியில் இருக்கக்கூடிய கம்யூனிட்டி, ஒரு ஸ்டேட்டில் ஓபிசியில் இருக்குங்கிறதெல்லாம் பல இதுவும் சொல்லியிருந்தாலும் கூட அந்த ரிப்போர்ட் அவங்கள்ட்ட இருக்குது. காங்கிரஸும் வெளியிடலைங்கிறத மோகன்ராஜ் இதில் நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். பாஜக வெளியிடுவோன்னு சொன்னாங்க, அவங்களும் 9 வருஷம் வெளியிடலைங்கிறத நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க, தி ஆத்யோக், அதோட தலைவர் ஆயோக் அதோட தலைவர் தலைமையில தான் போட்டிருக்காங்க. அந்த கமிட்டி ரிப்போர்ட் இருக்குது, எப்போ வேணாலும் வெளியிடலாம், அல்லது ஃப்ரெஷ்ஷாக கூட ஜாதி வாரி கணக்கெடுப்புக்கு போகலாம். ஸோ இதில் வந்து அரசியல் அழுத்தம் என்னங்கிறத பார்க்குறாங்க. ராகுல் காந்தி கொடுத்தது பெரிய அரசியல் அழுத்தம். ராஜீவ்காந்தி மண்டல் கமிஷனுக்கு எதிராக பேசின நிலைமை மாறி இன்னைக்கு ராகுல் காந்தி அதற்காக பேசுறாருன்னா நான் அதை குறை சொல்லலை, வரவேற்கிறேன். பெரிய வார்த்தை வரவேற்கிறேன். நம்ம அதில் நம்ம கொள்கையில் நம்ம இருக்கிறோம். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வந்து எல்லா தலைவர்களுக்கும் மாவட்டம் வச்சுட்டு இருந்தார். அப்போ கலைஞர் வந்து கேட்டார், ராஜாஜி கவர்னர் ஜெனரலாக இருந்தவர், தமிழ்நாட்டு முதல்வராக இருந்தார், 60-40 பண்ணி விவசாயிகளுக்கெல்லாம் இது பண்ணார், அந்த ராஜாஜி பேரில் மாவட்டம் இல்லையான்னு ஒரு பெரிய நீண்ட அறிக்கையை கலைஞர் விட்டார். உடனே மக்கள் தலைவர் எம்ஜிஆர் என்ன சொன்னார் தெரியுமா, நான் வச்சிருவேன், நான் வச்சா நீங்கள் வந்து பார்ப்பனருக்கு வச்சுட்டா என்ன பார்ப்பனை அடிமைன்னு சொல்லுறீங்க, இப்போ நீங்களே கேட்டுட்டீங்க, பிரச்சனையே இல்லை. மூதறிஞர் ராஜாஜிக்கு சேலத்தை தலைமுறை கொண்டு மாவட்டம் அமைக்கப்படும்னு அனௌன்ஸ் பண்ணார் மக்கள் தலைவர் எம்ஜிஆர். அந்த மாதிரி ராகுல் காந்தியே கேட்ட பிறகு ஜாதி வாரி கணக்கெடுப்பை விட முடியுமா? மோடி வந்து ரிசல்ட்டை பார்ப்பார், அதுக்கு பிறகு ரியாக்ட் பண்ணுவார். ராகுல் காந்தியே இந்த மாதிரி ஒரு சொன்ன உடனே அதுக்கான அட்வான்டேஜும் மோடி. ஏமா, நீங்கள் போன 5 வருஷத்தில் என்ன பண்ணீங்க, ஜனுதாரி இந்து, பூணூல் அணிந்த உயர்ந்த இந்துன்னு சொன்னீங்க, சொன்னீங்களா இல்லையா? அப்படி சொன்னவங்க தானே அப்பர் காஸ்ட் மோடிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் ஸ்கீம் பண்ணி அதை சொன்னீங்க. நான் பிராமணே, எனக்கு தான் சப்போர்ட் பண்ணு நீங்கள் சொன்னீங்க. பிரசாந்த் கிஷோரும் அந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணார். நீங்கள் எல்லாம் பொங்கி எழுந்து கேட்டீங்கல்ல, அந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணியிருக்காங்க. அது வேலைக்கு ஆகலை. தேசபக்தியும் தெய்வபக்தியும் உள்ள பிராமணர்கள் தமிழ்நாடு தவிர மோடி பின்னாடியே நின்றுட்டாங்க. அப்போ என்ன விஷயம், தமிழ்நாட்டிலையும் இப்போ வந்துட்டு இருக்காங்க ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பிறகு. ஸோ இப்போ வந்து ஓபிசியை அப்பர் காஸ்ட்லேருந்து பிரிக்கணுங்கிறதுக்காக ஜாதி வாரி கணக்கெடுப்புன்னு வாரிங்க. ஜாதி வாரி கணக்கெடுப்பு நீங்கள் எஸ்சி எல்லா ஜாதிக்கும் சேர்த்தான்னு சொல்கிறீங்க. நம்ம மறுத்து சொல்ல நேரத்து கூட விவாதத்தை கூட இப்ராஹிம்னு ஒரு சகோதரர் வந்து அதை சுட்டி காட்டினார். அது நியாயமான இது தான். ஸோ அதை வந்து சூழல் தேவைக்கேற்ப மோடியும் ராகுல் காந்தி எடுத்திருக்க ஆயுதத்தை அவரே கையில் எடுத்துட்டு ராகுல் காந்தியை டிசார்ம் பண்ணதுக்கும் வாய்ப்பு உண்டு. இப்போ சொல்லுங்கள், இந்த 5 மாநில எலெக்ஷன் இன்னைக்கு கூட ஏதோ 2 ஸ்டேட்டில் போலிங் நடந்துட்டுருக்கு, யார் சார் வின் பண்ணுவாங்க, எவ்வளோ சார் ஜெயிப்பாங்க? பாஜக 18 எடுத்த பர்சன்டேஜாக ஓட்டை காப்பாற்றினா போதும்
24 மோடி வின் பண்ணுவார். சாரி, இப்போ தான் பெருமையாக சொன்னேன், பர்சன்டேஜ்க்கு வந்துட்டீங்க பாருங்கள். எந்த 5 மாநிலத்தில் எத்தனை மாநிலம் வின் பண்ண பிஜேபி, எத்தனை மாநிலத்தை தோக்கம். கர்நாடகாவில் 36% எடுத்தால் போதும்னே, 36 எடுத்தாங்க. மத்திய பிரதேசில் 42 எடுத்தால் போதும். ராஜஸ்தானில் 38 எடுத்தாங்க, 40 எடுக்கணும். இதை மாதிரி அவங்க முந்தைய பர்சன்டேஜ் என்னவோ அதை எடுத்தால் போதும். போதும், மோடி லீடர்ஷிப்புக்கு தூக்கிட்டு வரோம். அது மோடி லீடர்ஷிப்பு அதை தூக்கி நிறுத்தும். நாம் வெளிப்படையாக தான் சொல்கிறோம், மோடி ஆதரவாளர் அந்த பாயிண்டில் தான் இருக்கிறோம். ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும். பெரியார் சமூக நீதிக்கு செய்த தொண்டை நாம் என்றைக்கும் மதிப்போம். ஓகே, அதோட முடிடா அப்படின்றீங்க. நன்றி, நன்றி மோகன்ராஜ், தேங்க்யூ.